நீங்கள் எப்பயாவது யோசிச்சதுண்டா, கைகள் மற்றும் கால்களில் இருக்க நரம்புகள் பச்சை அல்லது நீல நிறத்தில் இருக்கு ஏன்னு? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரத்தம் ஆஃப் லைஃப். உண்மையிலேயே நரம்புகள் நிறமற்றது, ஆனால் அது நம்ம பார்க்கும்போது பச்சை அல்லது நீல நிறத்தில் தெரியுது இல்லையா? இதற்கான காரணம் ஸ்கேட்டரிங் லைட், அதாவது ஒளிச்சிதறல். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒளியை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம சாதாரணமாக பார்க்குற ஒளிக்கு எந்த ஒரு நிறமும் கிடையாது, ஆனால் அது ஏழு நிறங்கள், நம்ம வானவெளில் பார்க்குற ஏழு நிறங்கள் உள்ளடக்கியது தான் ஒளி. அது ஒரு பொருள் மேலக்க படும்போது அதில் உள்ள ஏழு நிறங்களும் சிதறக்கூடியதாக இருக்குது. அந்த ஏழு நிறங்களும் ஒவ்வொரு வேகத்தில் பயணிக்கக்கூடியது. உதாரணத்திற்கு சிவப்பு, நீலம், பச்சை, ஊதா, இது மூணுத்தையும் பார்க்கும்போது சிவப்பு மிக அதிவேகமாக பயணிக்கக்கூடியது. இது போல தான் நம்ம உடலில் ஒளி படும்போது சிவப்பு போன்ற அதிவேகமாக பயணிக்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே நம்ம உடலை ஊடுருவி வெளியில் போகக்கூடியதாக இருக்குது. ஆனால் பச்சை, ஊதா, நீலம் மட்டும் உள்ளாரையே மாட்டிக்கொள்ளுது. நம்ம பார்க்கும்போது அந்த நிறங்கள் மட்டும் நம்ம கண்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விடியல் காலை சூரிய உதயம், அந்தி மாலை சூரியன் மறைதல், இது ரெண்டுத்துக்குமே உள்ள ஒற்றுமை என்ன? செவ்வானம், வானம் குருதி படிந்து செம்மையான நிறத்தில் இருக்குது இல்லையா? இதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? ஸ்கேட்டரிங் லைட், அதே தாங்க. எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, காலை மற்றும் மாலை இந்த ரெண்டு பொழுதுலையும் சூரியன் பூமிக்கு மிகவும் தூரத்தில் இருக்குது. அப்போது சூரியன்லேருந்து வர இந்த ஒளி என்ன பண்ணோன்னா, ஊதா, நீலம், பச்சை இதெல்லாமே குறைந்த வேகத்தோடு இருக்கிறதால அது முன்னாடியே பயணிக்க முடியாமல் அப்படியே நின்றுடுது. ஆனால் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு அதி வேகத்தோட நம்ம பூமியை நோக்கி வரக்கூடியதாக இருக்குது. நம்ம பூமியை அது நெருங்கி எடுத்து, ஆனால் அதால் திரும்பி போக முடியாது, அது அப்படியே நின்றுடுது. இதனால தான் நம்ம பார்க்கும்போது வானம் செம்மையான நிறத்தில் இருக்குது, மற்றும் பகல் வேளையில் சூரியன் மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது சூரியன்லேருந்து வர இந்த ஒளிகளில் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு நம்ம பூமியில் பட்டு மீண்டும் திரும்பி போயிடக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதில் நீலம், ஊதா, பச்சை மிகவும் குறைந்த வேகத்தில் இருக்கிற இது நம்ம பூமியிலேயே மாட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம பார்க்கும்போது வானம் நீல நிறத்தில் தெரியுது. இப்போ உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் அதற்கான பதிலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பேனல் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக அதை கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுப்போம். மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கற்போம், கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.